இந்த சாமி மலையில் என்னன்னா அப்பாவுக்கு புத்தி சொன்ன இடத்துல இன்னைக்கு இப்படி ஒரு அமைப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா அது அந்த முருகன் அருளால் தான் பாராட்டிக்கிறேன். இந்து முன்னணி தலைவர், செயலாளர், தொண்டர், அதே மாதிரி இயக்குனர் ஐயா சித்தர் ஐயாக்கள், அதே மாதிரி இலங்கையிலிருந்து வந்த ஐயாவுக்கு, அதே மாதிரி கர்நாடகத்திலிருந்து வந்த காசு கொடுத்த ஐயாவுக்கு, அதே மாதிரி நம்ம தொண்டர்கள் எல்லாத்துக்கும், முருகப்பத்த தொண்டர் எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அண்ணே வையாபுரிக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வரவுமே நான் கேட்டேன், எங்கே இருக்கார் வையாபுரி அண்ணே, வையாபுரி அண்ணே அப்படின்னு. அப்புறம் இயக்குனர் மோகன்ஜி எங்கே இருக்கார், எங்கே இருக்கார் அப்படின்னு, இப்போத்தே வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா முருகர் வந்து நம்ம தமிழ் கடவுள், அவர் தமிழ் கடவுளே இல்லைன்னா ஆந்திரா கடவுளா இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். ஏன்னா திருச்செந்தூராக இருக்கட்டும், அதே மாதிரி சாமிமலையாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், அதே மாதிரி மலேசியாவில் வந்து 10 கேஜி முருகன் இருக்கார் பாருங்க, அதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம தமிழர்கள் போய் கொண்டாடுற ஒரு தைப்பூசம்ங்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இங்கிட்டு என் மனைவி வந்து ஒரு 20 அடி நீளத்தில் அளவு குத்துவாங்க, நான் வந்து பால் குடம் எடுத்து போவேன், அதுவும் எப்படின்னா ஆணி செருப்பு போட்டு நடந்து போவேன் முருகனுக்காக. அந்த இதை பால் குடத்தை வந்து அந்த மலையை சுற்றி கொண்டாந்து கொடுக்கணும், இப்படின்னா நாங்கள் பண்ணியிருக்கோம். எத்தனை பேர் பழனி பாதுகாத்திரைக்கு நடந்து போகிறாங்க, அளவு குத்துறாங்க, அதே மாதிரி காவடி எடுக்கிறாங்க. ஏன் இவ்வளோ முட்டாள்தனமாக அவர் வந்து தமிழ் கடவுள் இல்லை, தமிழ் கடவுள் இல்லை, உங்கள் போதைக்கு நாங்கள் ஊறுகாயா தெரியாமல் கேட்குறோம், கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோனி ஒரு படத்துக்காக வந்திருக்கு, தைப்பூசம் 3 நாளைக்கு முன்னுக்க தைப்பூசம், அப்போ என்கிட்ட கேட்குது, சார் நான் வந்து மலேசியா போகணும், உங்கள் ஷூட்டிங்கை வச்சுட்டாங்க, இப்போ எப்படி நான் வருஷம் பால் குடம் எடுத்துருமே, இது எடுக்கணுமே சார், நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு. நான் டி நகரில் இருக்கேன். ஒன்றும் இல்லைம்மா, டி நகரில் உங்கள் சொந்தக்கார வீடாத்தம்மா அப்படின்னு. பால் வாங்கு, பசும்பால் இங்கே கேளு, கேட்டு நீனே குடத்தில் நூலை சுற்று, மஞ்சளை தடவி சுற்றி பால் குடத்தை கட்டி நடந்தே நீ வந்து வடபழனி முருகன் கோயிலில் செலுத்து. 10 கேஜியில் கும்பிட்டாலும், நம்ம வடபழனி முருகன் கோயிலில் கும்பிட்டாலும் எல்லாமே முருகன் தாம்மா, ஒன்று தாம்மா அப்படின்னு சொன்னி. ஏன்னா அன்னைக்கு மக்கானாலும் தைப்பூச அன்னைக்கு நான் பால் குடம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா எங்கள் ஊரில் மலைக்கந்தன், மலைக்கந்தன்னா பெரிய ஓட்டப்பட்டியில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலுக்கு. ஏன்னா சிவன்லேருந்து வந்தவர் தான் முருகன், அதுக்கு நான் பால் குடம் எடுக்கணும். என் மனைவி வந்து அளவு குத்துவாங்க, என் மயம் பால் குடம் வேல் பிடிச்சி கொண்டு வருவேன், இப்படி நாங்கள் போகணும். அதனால் இந்த இதை சொன்னேன், சொல்லவும் நானும் தாம்மா போகிறேன் போயிட்டு, இதனால் ஒன்றும் தப்பே இல்லைம்மா அப்படின்னு. அப்பப்போ பழனியும் போவோம், அப்பப்போ திருச்செந்தூரும் போவோம், எல்லா கோயிலுக்கும் நீங்கள் வாரிய தெரியாமல் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே நேத்திக்கலன்னா வச்சுக்கிறீங்க, ஆனால் முருகன் கடவுளே இல்லை, இவர் தமிழ் கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படின்னா பேசுகிறீங்க அப்படின்னா பேசாதீங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான், முருகனும் ஒன்றுதே, மூத்த கடவுள் விநாயகரும் ஒன்றுதே. எனக்கு இங்கே இவ்வளோ நேரம் பேச அனுமதி கொடுத்த அண்ணன் குருமூர்த்தி அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிட்டு, எல்லா முருகப்பத்தருக்கும் நன்றியை சொல்லிக்கிட்டு, போராடுவோம் போராடுவோம், நம்ம முருகனுக்காக நம்ம எப்போ வேணாலும் போராடிக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.